श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथम उदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञम् अशेषतः पृथिव्यां पतितः राघव பாதுகா பிரபாவகா. என்னிலிருந்து பரதன் அப்படின்ற தலைப்புல மூணு நாள் பேச போறோம். சம்பிரதாயத்துக்கு ஆணிவேர் பரதாழ்வான். பரதாய பரம் நமோஸ்து தேசிகருடைய எண்ணம் ராமனுக்கு நமஸ்காரம், பரதனுக்கு அதிகமான நமஸ்காரம். ஏ பரதனுக்கு ஏற்றம் அப்படின்னு கேட்டாள். பிரதம உதாகரணாய பக்தி பாஜம், பக்தி உள்ளவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பரதாழ்வான் தான். அந்த பக்தியினுடைய மேம்பாட்டினால எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய பாதுகையினுடைய பெருமையை உலகம் முழுவதும் புரிந்து கொள்வதற்கு துணை நின்றவன் இந்த பரதாழ்வான். எம்பெருமானின் பாதுகைக்கு தனி ஏற்றம் கொடுத்தவன் இந்த பரதாழ்வான். பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் இந்த பரதாழ்வான். இந்த பரதாழ்வானுடைய பண்பு இருக்கிறதே அது மிக பெரியது. இரண்டு குணங்கள் நாம் பாராட்ட வேண்டும். ஒன்று, தன்மேல் சுமத்தப்பட்ட பழிக்கு அவன் அஞ்சினான். அது சுமத்தப்பட்ட பழி. ஒரு பாவமும் செய்யாத அவன் எல்லோராலும் சந்தேகிக்கப்படுகிறான். பார்க்க போகிறோம், கார்த்திகேய குகன் சந்தேகப்படுகிறான், பரத்வாஜ சந்தேகப்படுகிறார், லக்ஷ்மணன் சந்தேகப்படுகிறான். இப்படி எல்லோருமே சந்தேகப்படுகிறார்களே, அவன் என்ன பாவம் செய்தான் என்று சிந்தித்து பார்த்தால் அவனே சொல்லுவான், என்னுடைய பாவம் அவர்கள் என்னை பழிப்பதற்கு காரணம் என்று சொல்லுவான். வைணவத்திற்கு சிறந்த இலக்கணமே, மற்றவர்கள் நம்மை பழி கூறுவார்களேயானால் நாம் அவர்கள் பழி கூறுகிறார்களே என்று அவர்களை வெறுக்காமல் இந்த பழியை நாம் கேட்க வேண்டி இருக்கிறது எனவே கேட்கிறோம் என்று பொறுத்து கொள்ளும் பண்பு இருக்கிறதே, அதுதான் வைணவ பண்பு. இந்த வைணவ பண்பை பரதாழ்வாரிடம் பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் பரதாழ்வான் வசிஷ்டர் சொல்ல, நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல, நான் அரசுக்கு உரியவன் அல்ல, ராமோ பூர்வோஹி மே பிராதா, ராமன் இருக்காரே அவன் முன்னவன் பெரியவன், பவிஷ்யதி மகிபதிஹி, அரசனாய் இருப்பதற்கு தகுதி உள்ள ஒருவன் பெரியவன் இருக்கும் பொழுது நான் ஏற்றுக்கொள்வது முறையல்ல. அகம் து அரண்யம் வத்ஸாமி, நான் காட்டிலே வாழ்கிறேன், வருஷாணி நவபஞ்சசா, 14 வருடம் காட்டிலே வாழ வேண்டியவன் நான் தான். எனவே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டுமே தவிர எனக்கு யோக்கியதே இல்லை. இப்போது நாம் எல்லோரும் கிளம்புவோம். யுஜ்யதாம் மகதி சேனா, படைகள் முழுவதும் கிளம்பட்டும். சதுரங்க மகாபலாக, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, இந்த படைகள் அனைத்தும் கிளம்பட்டும். நாம் அத்தனை பேருமே காட்டிற்கு செல்லுகிறோம். ஆனைஷ்யாமி அகம் ஜேஷ்டம், எப்பாடுபட்டாவது ராமனை அழைத்துக் கொண்டு வருகிறேன். ராதரம் ராகவம் வனாத்து, எல்லாருமாக சென்று எப்படியாவது ராமனை இங்கே அழைத்து வர வேண்டும். அபிஷேக நிச்சம் செய்வ, திரு அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருள்கள் எல்லாம் வைத்து பூஜை செய்யப்பட்டனவோ அந்த பொருள்கள் அனைத்தையும் பிரதட்சணமாக வருகிறான் பரதாழ்வான்.
பிரதட்சிணமாக வந்து இந்த பொருள்களை எல்லாம், இந்த கிரீடம், இந்த வாள், இவைகளை எல்லாம், இந்த பாதுகை, இவைகள் அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் இவைகளோடு வனத்திற்கு செல்லுவோம். புரஸ்கிருத்திய பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொண்டு நான் இங்கிருந்து காட்டிற்கு சென்று கமிஷ்யாமி ராமஹேதோஹோ வனம் பிரதி, ராமனுக்காக இத்தனையும் நாம் எடுத்துக்கொண்டு காட்டிற்கு போகிறோம். எனவே எல்லோரும் கிளம்புங்கள், வனத்திற்கு செல்லுவோம். ராமனை தத்ரைவரோவியாக்ரம் அபிஷிக்ய புரஸ்கிருதம், அந்த வனத்திலேயே ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை செய்து வைப்போம். நகருக்குள் ராமன் வரும் பொழுது ராஜா ராமனாகத்தான் வர வேண்டுமே தவிர, இல்லை என்றால் நான் அங்கேயே இருந்து விடுவேன். ஆனைஷ்யாமி தேய் ராமம், ராமன் அழைச்சிட்டு வருவேன் என்று உறுதி கூறி ராமனை அழைத்து வர வேண்டும் என்று பரிவாரங்களோடு கிளம்புகிறான். அப்படி பரிவாரங்களோடு கிளம்பும் பொழுது கங்கையினுடைய கரைக்கு வருகிறார்கள். மறுகரையிலே இருக்கிறார்கள், அடுத்த கரையிலே குகன் இருக்கிறான். இந்த குகன் தயவினால்தான் அவர்கள் கங்கையை கடக்க முடியும். குகனை சந்திக்கிறான். இந்த இடத்திலே கம்பனது பாடல்கள் அற்புதமான பாடல்கள். பரதாழ்வான் கங்கையின் மறுகரையிலே இருக்கிறான், இந்த கரையிலே குகன் இருக்கிறான். பரதன் வருவதை பார்த்து ராமன் மீது படையெடுக்கத்தான் பரதன் வருகிறான் என்று முதலில் சந்தேகப்படுகிறான். சந்தேகப்பட்டவுடனே தனது பரிவாரத்தை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னான். பரதன் ராமன் காட்டிலே இருப்பது பொறுக்காமல் காட்டிலேயும் வந்து அவனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதற்காகவே படைகளோடு வந்து கொண்டிருக்கிறான். அவனை தடுத்து நிறுத்த வேண்டும். நீங்கள் எல்லோரும் மிகவும் தயாராக இருங்கள், படகுகளை ஓட்டவே ஓட்டாதீர்கள் என்று சொல்லிவிட்டு கோபத்தினாலே சில வரைகளை சொல்லுகிறார். ஆத நெடும் திரையாறு கடந்திவர் போவாரோ, வேத நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாரோ, சோதனை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏதமை வேதன் இறந்திறன் என்றனை ஏஷாரோ. இந்த பரதன் படையோடு வருகிறாரே, ஆழமாயிருக்கின்ற இந்த கங்கை இருக்கிறதே, இதை என்னுடைய உதவி இல்லாமல் கடந்து செல்ல முடியுமா? ஆத நெடுந்திரை ஆறு கடந்தவர் போவாரோ, என் உதவி இல்லாமல், என் படகின் உதவி இல்லாமல் ஆற்று இவர்கள் கடந்து போக முடியுமா? என்னை அவ்வளவு சீக்கிரம் இவர்கள் வென்றுவிட முடியுமா? இவருடைய யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை இவைகள் எல்லாம் கண்டு பயப்படுவோமாம். வேட நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாரோ, இந்த படைகளை பார்த்து பயப்படுகின்றவரானால் ஒருபோதும் இல்லை. என்னை ராமன் தன்னோடு அழைத்துக் கொண்டு தோழன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னானே, அந்த வார்த்தை இருக்கிறதே, அந்த ஒரு வார்த்தைக்காக நான் என் உயிரை கொடுக்க வேண்டும். ஏழை ஏழலன் கிருமகன் என்று என்னாது தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, குலத்தினால் வேறுபட்ட என்னை, ஆச்சாரத்தால் வேறுபட்ட என்னை தன்னோடு அணைத்துக் கொண்டு குஹா துன்புள்ளது எனினன்றோ, சுகமுள்ளது அதுவன்றி பின்புள்ளது இறைமன்னும் பிரிவுள்ளது என உன்னேர், முன்பிலும் ஒரு நாள் வேம் முடிவுள்ளது எனது உண்ணா, அன்புள்ள எனினாமோர் ஐவக உலகாகணும் என்று சொன்னானே, என்னை தோழது என்று சொன்னானே, அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக, தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல், அந்த ஒரு வார்த்தைக்காக நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஏதமை வேதன் இறந்திரன் என்றனையே ஷாரோ, ராமனை காப்பதற்காக என் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன். எனவே நீங்கள் எல்லோரும் விழிப்புடன் இருங்கள். ஆடு கொடிப்படை அறத்தவரையாளால் வேடு கொடுத்தது பாரத விப்புகழ்மே வீரோ, நாடு கொடுத்த என் நாயகருக்கிவர் நாமாலும் காடும் கொடுக்கிறாய் எடுத்தது காணீரோ. இவர்கள் ஆடுகின்ற கொடியுடைய படைகளோடு கூடியவர்கள். இந்த படையை சாடி
ராமனுக்கு நாட்டை மீட்டுக் கொடுக்க வேண்டும், வேடு கொடுத்தது பார் என்று உலகம் சொல்ல வேண்டும். நாட்டிலே இருப்பவர்கள் அன்பென்றும் பண்பென்றும் படைத்தவர்கள், அன்பை காட்ட மறந்தவர்களாய் பண்பை காட்ட மறந்தவர்களாய் ராமனை காட்டிற்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் காட்டிலே இருக்கின்ற வேடர்களாகிய நாம் அந்த நாட்டை மீட்டுக் கொடுத்தோம் என்று வரலாறு எழுதப்பட வேண்டும். வேடு கொடுத்தது பா, நாட்டில் உள்ளவர்கள் நாட்டிலிருந்து விலையிலே அனுப்பினார்கள், அந்த நாட்டை மீண்டும் ராமனுக்கு மீட்டுக் கொடுத்தவர்கள் வேடர்கள் என்று வரலாறு எழுதப்பட வேண்டும். வேடு கொடுத்தது பாரினும் இப்புகழ் நேவீரோ. இந்த பரதன் என்ன விலை நினைத்துக் கொண்டிருக்கிறான்? முன்னவன் என்று நினைந்தான். தனக்கு தமையன் அல்லவா ராமன், பெரியவன் அல்லவா, பட்டத்திற்கு உரியவன் அல்லவா, அவன் அரசாள வேண்டும் என்பது முறையல்லவா, அதையெல்லாம் மீது அரசை இவன் படித்துக் கொண்டிருக்கிறான் முன்னவன் என்று நினைந்தனர். அந்த ராமனுக்கு பின்னாலேயே பணிவிடு செய்வதற்காக அவர் சென்றிருக்கிறானே லக்ஷ்மணன், அவனை பார்த்தாவது இவன் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா, பின்னவன் நின்றவன் என்றனர். ராமனுக்கு பின்னாலேயே ராமனுக்கு பணிவிடை செய்வதற்காகவே இளைய பெருமாள் சென்றானே, அதை பார்த்தாவது இவன் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இவை இரண்டுமே இல்லை போகட்டும், என் இவன் என்னை இகழ்ந்தது அரசன்தானே அவன். அயோத்திக்கு பக்கத்திலே சிங்கி பேரம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது தெரியுமல்லவா, அங்கே உகன் என்று நான் ஒருவன் இருக்கேன் அதுவும் தெரியுமல்லவா. என்னை இகழ்ந்து என்னை மீறி இவன் ராமனிடத்தை செல்ல முடியுமா? என்னை என்னை இகழ்ந்தது. ஒருவேளை வேடனாகிய நான் போடுகின்ற அம்பு மன்னவனாகிய பரதன் நெஞ்சிலே பாயாதா? அம்பு யார் போட்டாலும் பாயும், ஆகையினாலே இங்கேயே இருங்கள், அம்பிகள் யாரும் ஓட்டறியும், ஒரு படகு கூட ஓடக்கூடாது, இந்த கரையிலேயே இருங்கள், நான் தனியாக சென்று அவன் நிலைமை என்னவென்று பார்த்து வருகிறேன் என்று கோபத்தோடு படகிலே ஏறி தனியாக பரதனை கண்டதற்கு வருகிறான். கோபத்திலே வருகிறான். இது குகன் நிலை. பரதன் கேட்கிறான், யார் அவன்? தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாயே, யார் அவன் என்று சுமந்திரரிடம் கேட்கிறான். சுமந்திரர் சொன்னார், கங்கை இரு கரையுடையான், கங்கையின் இரண்டு கரைகளுக்கு சொந்தக்காரனவன், தனக்கிழந்த நாவாயார், நிறைய படகுகள் வைத்துக் கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, உன் குலத்தனைவர் ராமன் அவனுக்கு உயிர் தோழன், ராமனுக்கு உயிர் தோழன், குகன் என்ற பெயரை உடையவன் என்று சுமந்திரர் அறிமுகப்படுத்தினார். வரலாழ்வான், என் தமையனால் தருவிக்கொண்ட நல்லவன் அவன் என்று சொன்னால், நானே முதலிலே சென்று அவனை காண்பேன். ஆக பரதன் குகனை காண வேண்டும் என்ற நிலையான புத்தியோடு வருகிறான். ஆனால் இங்கே குகனோ கோபத்தோடு பரதனை சந்தேகப்பட்டு வருகிறான். இந்த இரண்டு பாத்திரங்களும் சந்திக்கின்ற இடம் படகு கொஞ்சம் கொஞ்சமாக அருகிலே வருகிறது. இந்த கரையின் அருகிலே வந்தவனே பரதாழ்வாரின் தோற்றத்தை பார்க்கிறான். குகனுக்கு உடம்பு நடுங்குகிறது, ஐயோ இவனை போய் நான் சந்தேகப்பட்டு விட்டேனே என்று நடுங்குகிறான். பற்களையின் உடையானை அவன் மறுபடியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறான் பரதன், இவன் அரச உடையிலே வருவான் என்று எண்ணியிருந்தேனே, மறுபடி அல்லவா தரித்திருந்த வற்கலையின் உடையானை. அவன் சரீரத்தை உற்று பார்க்கிறான், மாயானை, அவன் உடல் முழுவதும் குருதி இருக்கிறதா? ராமன் நடந்து சென்ற இடத்திலே தான் நடக்கக்கூடாது என்று புரண்டு அழுது வருகிறான், எனவே அவன் உடல் முழுவதும் குருதி இருக்கிறதா? வற்கலையின் உடையானை, மாசடைந்த மெய்யானை, நற்கலையின் மதியன்ன நகையிறந்த முகத்தானை, தேவிரையிலிருந்து வளர்விலைக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற அப்படி தேவிரை சந்திரனை போல தேய்ந்து போல அழகை உடையவராயிருக்கின்ற அவனை, நற்கலையின் மதியன்ன நகையிறந்த முகத்தானை, கற்கனிய கணிகின்ற துயரானை. பரதாழ்வான் அழுது கொண்டே வருகின்ற நிலையை பார்த்து, கல் கூட கல் மனங்கூட கரையுமாம், அப்படி அழுது கொண்டே வருகிறார். கற்கனைய கணிகின்ற கண்ணுற்றார். பின் கையில் நின்று வீழ கோபத்தோடும் வீரத்தோடும் வில்லை ஏந்தி வந்தவன் அவன். அவரையும் அறியாமல் அவன் உடல் நடுங்குகிறது, கையிலே இருந்த வில் தானாகத்தீரே விடுகிறது.
நபியிலே கேட்டு கையில் என்று இதை விட விம்முற்று நின்று ஒழிந்தான். என்ன செய்வது என்றே அவனுக்கு புரியவில்லை. இவ்வளவு பெரியவனான பரதனை, இவ்வளவு உத்தமமான பரதனை நாம் சந்தேகப்பட்டு விட்டோமே என்ற அந்த மனக்கவலை அவன் உடல் வாடியது. அதே சமயம் அவனை காண வேண்டும் என்று வேகத்தோடு வருகிறான் பரதாழ்வான். வேகத்தோடு வந்த பரதாழ்வான் குகனது பாதங்களிலே விழுந்து வணங்குகிறான். என் முன் தழுவி கொண்ட நல்ல நேர், என் தமையன் தழுவி கொண்ட உத்தமன் அவன் என்று சொன்னால் நானே சென்று காண்பேன் என்று வந்தவன் குகனை வணங்குகிறான். குகன் துடிக்கிறான், ஐயோ வணங்க வேண்டியவன் நீயா, நானெல்லாம் உன்னை வணங்க வேண்டும், வணங்கப்பட வேண்டிய நீ வணங்கி இருக்கிறாயே என்று இவனும் அவன் அறிவிருந்தான். யார் விழுந்தது முதலிலே பரதாழ்வன் தான் சேனையோடு வருகிறான். உடனே கேட்கிறான், என்ன நடந்தது, இங்க நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் என்ன? அப்பொழுது குகன் சொன்னான், காட்டிலே இருந்து காய்களையும் கனிகளையும் கொண்டு வந்து உங்கள் ராமனுக்கு கொடுத்தேன். அந்த ராமனை சீதையும் அந்த கனிகளை விரும்பி சாப்பிட்டார்கள் என்று சொன்னார். அந்த காயை எடுத்த உடனே இது ருசி என்ன என்று தெரியாமல் அதை விரும்பி சாப்பிட்டான் என்று குகன் சொன்னான். ஒரு அருமையான காட்சி. இதற்கு முன் ராமன் இப்படி காய்களையோ கனிகளையோ பார்த்ததில்லை. காட்டிலே கிடைத்தவர்களை தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறான் குகன். அதிலே ஒன்றை எடுக்கிறான், அதை சுவைக்கும் பொழுது அதனுடைய சுவை ஒருவேளை இவனுக்கு பிடிக்காமல் இருந்து பிடிக்கவில்லை என்பதை முகத்திலே காட்டிவிட்டால் தன் முகத்திலே இருக்கின்ற சோகத்தை குகன் பார்த்துவிட்டு வரத இடத்திலே இந்த காயை சாப்பிடும் பொழுது உங்கள் சமயனார் ராமன் பட்ட சொல்ல இருக்கிறதே என்று சொன்னால் வரதன் உயிரோடு இருக்க மாட்டான், எனவே ராமன் காயை கூட கரியை சாப்பிடுவது போல விரும்பி சாப்பிட்டானாம். ஆகவே இந்த காயையும் கரியையும் விரும்பி சாப்பிட்டான் என்றெல்லாம் குகன் சொன்ன பொழுது கதறுகிறான் பரதன். நீ என்றது என் பொருட்டினால் இவ்விடர் உனக்கு என்ற பொழுதும் ஐந்தனை கிழங்கும் காயும் அமிர்தன வலிய புள்ளில் துயந்தனை. அப்பா ராமா, நீ காட்டிற்கு போவதற்கு காரணம் நான், என்னால் அல்லவா உனக்கு இந்த நிலை. நீ என்றது என் பொருட்டினால் இவ்விடர் உனக்கு என்ற பொழுதும் காயையும் கிழங்கையும் விரும்பி சாப்பிட்டாயே, பழத்தை விரும்பி சாப்பிட்டாய் என்று சொன்னால் அது அதிசயம் ஒன்றும் இல்லை, காயையும் கிழங்கையும் விரும்பி சாப்பிட்டாயே. இதை கேட்ட பிறகு நான் உயிரை விட்டிருக்க வேண்டும், உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேனே அதுவே தொல்லை. அது மட்டுமல்லாமல் அரசாள வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறாய், எப்படியாரா என்னால் முடியும், உன்னை வனத்திலே இப்படி கஷ்டப்பட விட்டுவிட்டு நான் எப்படி அரசாள முடியும் என்று கதறி அழுதுகிறான். புகழ் பார்க்கிறான், இத்தனை பாசமா, இத்தனை மதிப்பா தமையனிடத்திலே என்று வியக்கிறான். உடனே பரத அருவான் குகனை கேட்கிறான், புறவே ஒருவன் வந்தான் இளைய பெருமாள், அவன் நிலை என்ன, அதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று பரத அருவான் கேட்டான். குகன் சொல்லுகிறான், அல்லையா அண்டமைந்த மேனி, அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊண்டிய கையுடும் வெய்துயிர்ப்படும் கங்குள் எல்லைதான் பலமும் என்றான். இவைப்பிறன் நயனம் என்றார். அல்லையான் அமைந்த மேனி, நீலமேட்டை சமண வந்தனாய் இருக்கின்ற ராமனும் அவளும் ராமன் அழகை சொன்ன கம்பன் சீதையின் அழகை சொல்லவில்லை, அவள் என்று குறிப்பிடுகிறான். உயர்ந்த நாகரிகம் ராமன் மனைவியாகிய சீதையை தேவி என்று கருதி அவள் அழகை வர்ணிப்பது நாகரிகமாகாது என்று கருதி அல்லையாண்டமைந்த மேனி என்று ராமன் அழகை வர்ணிக்க தெரிந்த கம்பனுக்கு சீதையை அவள் என்று குறிப்பிடுகிறார். அவள் என்று சொல்லும் பொழுது ஒப்பற்றவள், இந்த சீதையினுடைய பெயரே அவள் என்ற பெயரில் எழுதியிருக்கிறேன். அவள் அருகூரம் படுத்திருக்கிறாராம் தரையிலே புல்லின் மீது. அப்பொழுது இரவு முழுவதும் வில்லை ஊன்றிய கையோடும் வில்லை ஊன்றியவனாய் நான்கு பக்கங்களிலும் பாதுகாப்பவனாய் கல்லையான் உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொல்லிய கண்ணில் தாரதாரையா ஜலம் ஊற்றுறது அப்படி அழுது கொண்டே காவல் காத்து கொண்டிருந்தான் பரதா. இளைய பெருமாள் இமைப்பிலன் நயனம் என்றான். கண் இமைக்கவே இல்லை
இறைக்காமல் ராமனை காத்து கொண்டிருந்தான் என்று குஹன் சொன்னான். இங்கேவே பெரியவர்கள் உரையிட்டார்கள். அவன் கண் இமைக்கவில்லை என்று குஹனுக்கு எப்படி தெரியும்? குஹனும் கண் இமைக்கவில்லை என்பது தெளிவு. இவன் ஏன் கண் இமைக்கவில்லை? ராமனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இளைய பெருமாளுக்கு, எனவே அவன் இமைக்காமல் காவல் இருந்தான். குஹன் ஏன் இப்படி இமைக்காமல் இருந்தான் தெரியுமா? இவனும் மனிதன்தானே. ஒருவேளை இவன் காவல் காக்கும் பொழுது இவனுக்கு அயர்வு ஏற்பட்டு இவன் கண்ணை சற்று மூடுவானேயானால், அந்த உறக்க நேரத்திலே ராமனை காப்பாற்ற வேண்டும் என்று கருதி அவன் விழித்துக் கொண்டிருந்தானாம். இப்படி குஹன் விழித்துக் கொண்டிருந்த நிலையை பார்த்து அவனது பரிவாரங்கள் எல்லாம் விழித்துக் கொண்டிருந்தனவாம். காரணம் என்ன? ஒருவேளை நம் தலைவனுக்கு உறக்கம் வந்து அவன் உறங்கிவிட்டால் ராமன், சீதை, லக்ஷ்மணன், குஹன் இவர்கள் எல்லோரையும் காப்பாற்றுகின்ற பேரு நமக்கு கிடைக்காதா என்று அவர்கள் விழித்துக் கொண்டிருந்தார்கள். உரையாதிரியர்கள் அறுதியிடுகிறார்கள், சற்று நேரம் ராமனது அறையிலே ஈடுபட்ட அத்தனை பேருமே ராமனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்த காரணத்தினால் தூக்கத்தையே மறந்திருக்கிறார்கள். ராம சௌந்தர்யம் இருக்கிறதே, ராம சௌலபியம் இருக்கிறதே, இந்த தரையிலே அவன் படுத்து கிடக்கும் நிலை இருக்கிறதே, அனைவரையும் மயங்கி சேர்ந்திருக்கிறது, என் அப்பன் ராமனின் திருவுருவம் இருக்கிறதே, அனைவர் மனதையும் உடனே கொள்ளக்கூடியது, எனவே எல்லோரும் தன்னை மறந்து ராமனை காப்பாற்ற வேண்டும். உரையே, பகவான் நம்மை காப்பாற்றுகிறார் என்பது எவ்வளவு சத்தியமோ அதே சத்தியம் பகவானது பெயரை காப்பாற்றும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு க்ஷணம் கூட அவனை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். நான் எந்த வேலை செய்தாலும் அவனை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எம்பெருமானை சதா சர்வகாலமும் நம் கண்ணிலே அவன் இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு கண்ணிலே இருக்கின்ற காரணத்தினாலே இமைக்காமல் இருக்க வேண்டும். எம்பெருமானை இமைக்காமல் காப்பாற்றினார்கள் என்று கம்பன் எழுதுகிறான். அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி வருகிறார்கள். இங்கே வால்மீகியிலே சில ஸ்லோகங்களை பார்க்கிறோம். மாபூத் சகாலோ யத் கஷ்டம் நமாம் சங்கிதுமர்ஹசி ரகுஹான், என்னுடைய பொருளாதார காலம் நீ என்ன சந்தேகப்படுற? நீ எந்த சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகவஹா சகிமே பிராதா, குஹனே நீ இவ்வளவு அன்பு செலுத்திய அந்த ராமன் அவன் எனக்கு தமையன் இல்லையா? இந்த தமையனிடத்தில் எனக்கு வெறுப்பு இருக்கும். ஏஷ்டகா பெரியவன் இல்லையா? அறத்துக்கு உரியவன் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, தமையனை தகப்பனாராக கருதுகின்ற மனோபாவம் எனக்கு உண்டு இல்லையா? பித்து சமோமதா, நான் ராமனை தமையனா மாத்திரம் நினைக்கிறேன், ராமனை என் தகப்பனார் ஸ்தானத்தில் வச்சு பார்க்கிறேன். அப்படி இருக்கச்சே நான் எப்படி ராமனுக்கு தொலை கொடுக்க முடியும்? ஏ குஹா, நீ என்னை சந்தேகப்படுவது நியாயம் இல்லை. நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? தம் நிவர்த்தும் ஞானி காகோத்சம் வனவாசீனம், காட்டிலே இருக்கின்ற ககுஸ்த வம்சத்திலே வந்தவனான ராமன் இருக்கிறானே, அவனை திரும்பவும் நாட்டிற்கு அழைத்து போக வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். நீ என்னை சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னிடத்துல நத்தே காரியா, நீ என்னிடத்துல வேற விதமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இங்க வந்தது ராமனை அழைத்து கொண்டு போய் ஏ குஹா அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஏதத்து சத்தியம் ரவிமித்தே, சத்தியமா சொல்றேன், அவனை திரும்ப அழைச்சிட்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். குஹன் பார்க்கிறான், தன்யகாத்வம் ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். அது மாத்திரம் இல்லை, துயாதுல்யம் உனக்கு சமமானவர்கள் யாரும் கிடையாது. யாதிருச்சிகமா வந்த ஒரு ராஜ்யம், நீ கேட்காமலேயே உன்னை தேடி வந்த ஒரு ராஜ்யம், அது எனக்கு உரிமை இல்லை. என்னை தேடி வந்தாலும் கூட எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் தொடக்கூடாது. எந்த வைணவ லட்சணம் இது? வைணவ லட்சணம் எழுதும் பொழுது எழுதியிருக்கிற முடியும், யாருமே இல்லாத ஒரு தனி இனவினை போய்கொண்டிருக்கும் பொழுது வழியிலே ஒரு பொன் ஆபரணம் இருக்குமே ஆனால் அதை பார்க்கின்ற பொழுது இது நம்முடையதல்ல, நமக்கு சொந்தமல்ல, நாம் எடுக்கக்கூடாது என்று
அந்த தங்கத்தையும் மதிக்காத எவன் செல்லுகிறானோ அவன் தான் பிராமணன். அந்த உயர்ந்த குணம் வேண்டும். பரதவாரில் அந்த குணம் இருந்தது. எனக்கு சொந்தம் இல்லை, அது ராமனுக்கு சொந்தமான ஒரு நாடு. அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? தன்யகத்துவம் துவயாதுல்யம் பசியாமி ஜெகத்தை தலே. இந்த உலகத்தில் இப்படி ஒருத்தர் இருக்கவே மாட்டான். தனக்கு யாதிருச்சிக்கமா ஏதோ ஒரு வழியா செல்லம் வந்ததுன்னா அதை அனுபவிக்கணும்னு நினைப்பானே தவிர, இது எனக்கு உரியது அல்ல, எனவே எனக்கு இது வேண்டியது இல்லைன்னு விட்டுட்டு அயத்னாது ஆகதம் ராஜ்யம், எந்த முயற்சியும் இல்லாம வந்த ராஜ்யம் இருக்க அதை விட்டுட்டு எத்தம் கற்றும் நிகழ்த்தது எவனாவது விடுவானா? நாட்டை விட்டு ராஜபோகத்தை விட்டுட்டு ராமனுக்கு உரிய நாடு ராமன் தான் அரசனாகணும், காட்டில் எடுக்க வேண்டியவன் நான் தான் அப்படின்னு காட்டுக்கு வந்திருக்கேன், உன்ன போல உத்தரவமான மனுஷன பார்க்க முடியுமா அப்படின்னார். கம்மன் ரொம்ப அழகா எழுதினான். தலையுரை கொண்டு காதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழை நோய் தன்னை கண்டால் ஆயிரம் ராமர் நின்கே அவரோ தெரியும். அம்மா உன்னுடைய தாயாருடைய வார்த்தையை கேட்டு சதவீதம் உதவின நாடு இருக்கவே அது. தாய் சொன்னாலும் சரி, தகப்பனார் சொன்னாலும் சரி, அரச முறைமை அல்ல. பெரியவன் இருக்கும் பொழுது அதற்கு அடுத்தவன் அரசனாவது முறை அல்ல. தீவினை என்ன நீத்து மனதினாலேயாக வேண்டாம் என்று சொல்லி மற்றவரை அழைத்து வர வேண்டும் என்று காட்டிற்கு வந்திருக்கின்ற உன் செயல் இருக்கிறதே பா பரதா, நான் நேற்றைய வரையில் ராமனோடு நண்பனாயிருப்பதை பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது சொல்லுகிறேன், ஆயிரம் ராமர்கள் நட்பு கிடைத்தாலும் கிடைக்கும் பரதா, உன்னை போன்று கிடைப்பது எப்ப கிடைப்பது மிக மிக அறிவு. ஆயிரம் ராமர் நின்கோ தெரியலம்மா. இப்படி குகன் பாராட்டினார். அதன் பிறகு படகில ஏற்றுக்கொண்டு திரைகிறான். எல்லோரையும் விசாரிக்கிறான். கௌசலியை ராமனுடைய தாய் என்று அறிமுகப்படுத்துகிறான். கைகையை தன்னுடைய தாய் என்று அறிமுகப்படுத்துகிறான். சுமித்திரை லட்சுமணனுடைய தாய் என்று அறிமுகப்படுத்துகிறான். மறுக்கரையிலே பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு வந்து சேருகிறார்கள். பரத்வாஜர் ரொம்ப பெரியவர். பரதாகரனை பார்த்து ஒரு அருமையான கேள்வி கேட்கிறார். கிம் இக ஆகமனம் காரியம், ஏண்டாப்பா கிம் இக ஆகமனே காரியம்? பரதா, நீ காட்டுக்கு வந்திருக்கியே, எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்டார். சமராஜ்யம் பிரசாததா, உனக்குதான் ராஜ்யம் கிடைச்சி போச்சு, நீ அயோத்தியில இருக்க வேண்டியது தானே, உன்னுடைய ராஜ்யத்தை பரிபாலனை பண்ண வேண்டியது தானே, அதை விட்டுட்டு காட்டுக்கு வந்திருக்கியே, ஏதேதா எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லு. மே சர்வம், எதுக்கு வந்திருக்கேன்னு எல்லாத்தையும் சொல்லு. நகிமே சுத்தியதே மனஹா, உன்னுடைய வருகையினாலே எனது மனம் சுத்தமடையவில்லை. ரொம்ப பிரிவாதான் இப்ப தான் பேசுவான். இந்த பையன் பொல்லாதவன் சொல்ல மாட்டான். ஏண்டதாப்பா, இந்த ஒசந்த வம்சம்டா, அந்த வம்சத்துல வந்திருக்க அந்த கௌரவத்தை காப்பாற்றுவாள் அப்படின்னு சொல்லுவாளாம். ஏண்டா பேர கெடுக்கிறேன்னு சொல்ல மாட்டாளாம். அதே மாதிரி உன்னை நான் சந்தேகப்படுறேன் இவர் சொல்லல, என் மனசு ஒருவரையை பார்த்து சமாதானம் அடையவில்லை, எனவே நீ எதற்காக வந்திருக்கிறாய்? ஊனஸ்மிமேவம், ஐயோ நீர் நினைக்கிறீரா இப்படி? அதோஸ்மி, நான் இறந்து எவ்வளவு சொல்லையோ அவ்வளவு சொல்லை. பெரியவர்கள் நம்ம வந்து ஒரு மாதிரியா பார்க்கப்படாது, அவன் சந்தேகப்படக்கூடாது. அதோஸ்மி எரி மாமேவம் பகவான் அபிமன்யசே, குகன் சந்தேகப்பட்டான்னா அவன் பாவம் ஒன்றும் தெரியாதவன் படிக்காதவன், அவன் சந்தேகப்படுற நியாயம். மிக பெரிய தபஸ்வி இல்லையா நீயோ, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? நீங்க போய் என்ன சந்தேகப்படலாமா? மத்தோ நதோஷம் ஆசங்கே, சத்தியமா சொல்றேன், என் பேர்ல ஒரு தோஷமும் நீங்க வச்சுக்க வேண்டாம், என்ன தோஷமே கற்பிக்க வேண்டாம். நை அவங்க இப்படி சொல்லிட்டு தோஷம் பார்க்காதுங்க ஒரு நாள். நைவம்மா மனுஷாதிகி, மற்றவெல்லாம் என்ன இடத்துல தோஷம் கற்பிக்கலாம், உங்களை போல பெரியவெல்லாம் சொல்லலாமா? என் இடத்துல தோஷமே பார்க்காதுங்க. என்னுடைய தாயார் எங்கிட்ட நீ ராஜா வாகனம் சொன்ன அந்த வார்த்தை இருக்கே,
அது எனக்கு கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை. மற்ற ஏற்றது இஷ்டம், அம்மா சொன்னா சரி, ஆனா எனக்கு அது இஷ்டம் இல்லை. அது மாத்திரம் இல்ல, ராகம் ஏதேன துஷ்ட, அதை கேட்டு நான் சந்தோஷப்பட்டேன்னு நினைக்கிறேனா? சந்தோஷப்படவும் இல்லை. அவ என்னமோ வரான்னு கேட்டா ராஜ்யம்னு சொன்னா உனக்கு சொன்னா, அவ சொல்லதை சொன்னாலே தவிர என் மனசுல அதனால சந்தோஷமே கிடையாது. நான் தது வதனம் மாதது அந்த வார்த்தையை காதலியே போட்டுக்கிறேன் அப்படின்னா, அகம் தூ எதுக்காக தெரியுமா, மரம் வியாகம் ராமன் இருக்காது அவனே உபயாத்தா திருப்பி நாட்டுக்கு அசம் போடுறது பிரசாதக்கா, அவனிடத்துல கெஞ்சி கேட்டு அவனை நாட்டுக்கு ஆட்சிட்டு போகணும்னு வந்திருக்கேன். பிரதிவேதும் அயோத்தியாம்சா, அவனை அவனோட ஆட்சிட்டு போகணும்னு வந்திருக்கேன். அது மாத்திரம் இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க காட்டுக்கு வர்றதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன். ஆகையினால உன்னை சேவிக்கிறேன், என்னுடைய தோஷத்தை நீ வந்து பெருசா நினைக்காதே அப்படின்ட்டு அவனை சேவிக்கணும். ராமனை சேவிச்சு ராமனை திருப்பி அழிச்சுட்டு போகணும், அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் பரத்வாஜர் சந்தோஷப்பட்டார். இந்த பரிவாரங்களும் அங்கேயே தங்கியிருந்தார். பரத்வாஜர் அத்தனை பேருக்கும் உணவளித்தார். இந்த பரத்வாஜர் ஆசனத்திலிருந்து கிளம்பி அங்கே போய் வரார். அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கப்படும்.